மயிலாடுதுறை மாவட்டம் பெரம்பூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் பாரதி மோகன். இவர் தனது பெயரிலேயே பாரதி மோகன் அறக்கட்டளை ஒன்றை தொடங்கி கடந்த 15 ஆண்டுகளாக ஆதரவற்ற மனநிலை, பாதிக்கப்பட்ட மற்றும் ஏழைகளின் நிலை குறித்து ஆதரவற்ற மக்களுக்கு உணவு வழங்குவதுடன் மனநலம் குன்றி சாலையில் சுற்றித் திரிவோர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு முடி திருத்தம் செய்து புத்தாடைகள் அணிவித்து அவர்களின் நிலையை மாற்றி உறவினர்களுடன் அனுப்பி வைத்துள்ளார். மேலும் வீடு இல்லாத ஏழைகளுக்கு அறக்கட்டளை சார்பில் சமூக வலைதளங்களில் வரும் தகவலை அடுத்து வீடு கட்டியும் கொடுத்துள்ளார். இதேபோல் மயிலாடுதுறை மாவட்டம் மணக்குடி ஊராட்சி மேலத்தெருவில் வசித்து வருபவர் மூதாட்டி சுசீலா. கணவன் இறந்த நிலையில் தன் மகளுடன் இடிந்த நிலையில் உள்ள குடிசை வீட்டில் வசித்து வருகிறார். மேலும் இதுகுறித்து சமூக வலைதளங்களில் வந்த தகவலை அறிந்து இடிந்து போன குடிசை வீட்டில் வாழ்ந்து வந்த மூதாட்டி சுசீலா என்பவரின் நிலை குறித்து அவரது கிராமத்திற்கு சென்று உண்மை நிலையை குறித்து நேரில் கேட்டறிந்தார். இதனையடுத்து தன்னுடைய நண்பர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களின் பங்களிப்போடு ரூபாய் 2 லட்சம் மதிப்பீட்டில் சிமெண்ட் சீட் கொண்ட பாதுகாப்பான புதிய வீடு ஒன்றை கட்டி முடித்தார். அனைத்து பணிகளும் முடிந்த நிலையில் இன்று மூதாட்டி சுசீலாவிடம் அப்பகுதி கிராம மக்கள் முன்னிலையில் புதிய வீடு ஒப்படைக்கப்பட்டு புதுமனை புகு விழாவையும் சிறப்பாக நடத்தினார். மேலும் சமூக ஆர்வலர் பாரதி மோகனின் முயற்சி கிராம மக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றது. இதனையடுத்து சமூக ஆர்வலர் பாரதி மோகனை அப்பகுதி மக்கள் மனதார பாராட்டினர். பாருங்க தம்பி, எப்படியா தம்பி பாருங்க, எங்க பாருங்க. ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க. பார்க்க மாட்டேன்ட்டீங்க.